மார்க் ஆண்டனி இந்த படத்தில் விஷாலதன் வச்சிருக்காரு, விஜய் சூர்யா, ஆதிக் ரவிச்சந்திரன் டேட் பண்ணியிருக்காரு, ஜிவியோட மியூசிக். இந்த படத்தோட கதை பார்த்தீங்கன்னா, ஒரு டான் வந்து மக்களுக்கு வந்து நல்லது தான் பண்ணுறாரு, அந்த டானை நம்பிக்கை துரோகத்தால் வந்து சாவச்சுறாங்க. சாவடிச்சுட்டு அந்த டானை பற்றின ஒரு பொய்யான தகவல் வந்து பரப்பிடுறாங்க. அந்த டான் மோசமான ஒரு வில்லன் அப்படின்ற மாதிரி ஒரு பொய்யான தகவல் வந்து பரப்பிடுறாங்க. 20 வருஷம் கழித்து அந்த டானோட பையன் வந்து அவருக்கு ஏற்பட்ட அந்த கெட்ட பேர் இருக்குல்ல, அது எல்லாத்தையும் போக்கிட்டு அந்த இறந்து போன டானை எப்படி மறுபடியும் உயிர்ப்பிக்கிறாரு அப்படின்றது தான் இந்த படத்தில் ஒன்லைன் இருக்கு. இந்த படத்தோட ரைட்டிங் ஆதிக் ரவிச்சந்திரன் தான் வந்து ரைட் பண்ணியிருக்காரு. ரொம்ப எக்ஸலண்டாக வந்து ரைட் பண்ணியிருக்காரு. ஸ்டோரி ஆகட்டும், ஸ்க்ரீன் பிளே ஆகட்டும், அவர் யூஸ் பண்ண பிளாட் டுவிஸ்ட் ஆகட்டும், ஏன்னா அன்ரிலேபிள் நரேட்டிவ்ன்ற ஒரு பிளாட் டுவிஸ்ட் அவர் யூஸ் பண்ணியிருப்பார். ஆரம்பத்தில் ஒரு கதை வந்து சொல்லுவாங்க, நம்ம நம்பிட்டு இருப்போம் இந்த கதை அது இல்லை வேற ஒரு கதை அப்படி சொல்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பார். ரிடெம்ஷன்ன்ற பிளாட்டுன்னு யூஸ் பண்ணியிருப்பார். முதல்ல கெட்டவங்களாக காட்டுவாங்க, அப்படியே போக போக அந்த கேரக்டர் வந்து நல்லவங்களாக மாற்றுவாங்க. அந்த மாதிரி நிறைய பிளாட் டுவிஸ்ட்டை வந்து யூஸ் பண்ணியிருந்தார். இவங்க தான் வில்லன் அப்படி நம்ம நினைப்போம், அவங்க இல்லை வில்லன், இன்னொருத்தவங்க வில்லன்ற மாதிரி ஏகப்பட்ட பிளாட் டுவிஸ்ட் எல்லாமே இந்த படத்தில் வந்து யூஸ் பண்ணியிருந்தார். ரொம்ப ரைட்டிங் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக எங்கேஜிங்காக வந்திருந்தது, பயங்கர என்டர்டெயின்மெண்ட் வந்து பண்ணியிருந்தார். ஆக்சுவலாக ஆதிக் ரவிச்சந்திரன் இந்த மாதிரி வந்து பகீரான்ற படமும் ஃப்ளாப் ஆயிருந்தது. அதுக்கப்புறம் ட்ரிபிளியே படத்தில் ஒரு மிகப்பெரிய கெட்ட பேர் வந்து சம்பாரிச்சு கொடுத்துறாரு சிம்பு. ஸோ அந்த ஒரு கஷ்டம் வந்து அவருக்கு பயங்கரமாக இருந்துச்சு. நிறைய டிப்ரெஷன் வந்து போயிருந்தார். அவர் மேலே இருந்த அந்த கெட்ட பேரோடு எல்லாருமே வந்து பார்க்க வந்தாங்க. நானும் அந்த மைண்ட் செட்டில் தான் இவர் வந்து பார்த்தவர், என்ன பெருசாக எழுதிட போகிறாரு, ட்ரிபிளே எழுதின வரானே அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் நானுமே வந்து பார்த்தேன். ஆனால் அவர் நல்ல ரைட்டர் அப்படின்ற மாதிரி ப்ரூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. பயங்கரமாக இருந்துச்சு அந்த ரைட்டிங் எல்லாமே பார்க்கும்போது. ரொம்பவே நல்லாவும் மேக் பண்ணியிருந்தார். விஷுவலாக வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. மியூசிக் வந்து ஜிவி பிரகாஷ் இவருக்கு நல்லாவே வந்து ஹெல்ப் பண்ணியிருந்தார். பயங்கரமாக இருந்தது விஷுவல் மேக்கிங். அந்த கேரக்டர், அந்த கேரக்டருக்கான ஆர்டிஸ்ட் எல்லாமே போட்டு ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாரு. கதையும் நல்லாவே சொல்லியிருந்தார். திரும்ப திரும்ப சொல்கிறது சில பேருக்கு வந்து போர் அடிக்கும், சிட்டியில் இருக்கவங்களுக்கு. ஆனால் கிராமத்தில் இருக்கவங்களுக்கு புரியாதுல்ல, திரும்ப திரும்ப சொன்னால் தான் இந்த கான்செப்ட் வந்து புரியும். ஆனால் நம்மளுக்கு வந்து ரிப்பீட் ஆகும்போது செகண்ட் ஆஃப் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீல் இருக்கும். பட் கிராமத்தில் இருந்து பார்க்குறோம் அவங்களுக்கு வந்து இந்த டைம் ட்ராவல் மூவி அவ்வளோவா பார்த்துருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு இப்படி சொல்லும் போது அந்த படம் வந்து ரொம்ப கேட்சியாக வந்திருக்கும். நிறைய மொமெண்ட் வந்து இருக்குது இந்த படத்தில், என்ஜாய் பண்ணுறதுக்கான மொமெண்ட்டு, காமெடி நல்லா வந்து ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஸோ எனக்கு முக்கியமாக அந்த படத்தில் ரொம்ப பிடிச்சது ஆதிக் ரவிச்சந்திரனோட ரைட்டிங் தான் ரொம்பவே வந்து பிடிச்சிருந்தது. இந்த படம் வந்து விஷாலுக்கு கம்பேக்காக இருக்கும் இல்லையோ, ஆதிக் ரவிச்சந்திரனுக்கு ஒரு மிகப்பெரிய கம்பேக்காக இருக்கும். அவர் கொஞ்ச நாள் கொஞ்சம் ரிலாக்ஸ் எடுத்துக்கலாம், ஏன்னா அவர் டிப்ரெஷனில் இருந்தார்ல. இப்போ வந்து நல்லா ரிலாக்ஸ் எடுத்துகிட்டு அடுத்த படம் அவர் நல்லாவே எழுதலாம். அந்த ரிலாக்ஸுக்கான டைம் தான் மார்க் ஆண்டனி படம் வந்து அவர் கொடுத்துருக்குன்னு நான் நினைக்கிறேன். மேலும் பல வெற்றி படங்களை அவர் வந்து தொடர்ந்து கொடுக்கணும். நல்ல ரைட்டர், நல்லா தான் எழுதியிருக்கார். இந்த படம் பார்க்கும்போது நல்லா தெரியுது. அவரை வந்து ஏ படமாக எடுக்க போயிட்டார், அவர் அதான் தப்பு பண்ணிட்டார். ஆனால் அப்படி இல்லாமல் நல்ல கதையாக அவர் வந்து எழுதுறாரு. ஒரு நல்ல டேரக்டர்னே அவர் வந்து வரட்டும், எல்லாருமே பார்க்கட்டும் அவரோட மூவி. அவரோட மூவி வந்து ஒரு குறிப்பிட்ட பேருக்கு வந்து எழுதுறாரு அப்படின்னு எனக்கு வந்து தோணுச்சு இந்த படம் பார்க்கும்போது. அடுத்தடுத்த படங்கள் அவர் அப்படி எழுத மாட்டார், ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்காக எழுத மாட்டார், மொத்தமாக எழுதுவார் அப்படின்ற மாதிரி வந்து தோணுச்சு. இந்த படம் வந்து நல்லாவே இருக்குது, கண்டிப்பாக நீங்கள் போய் பார்க்கலாம். நல்லா என்டர்டெயின் பண்ணுது இந்த படம். இந்த சினிமா துறையில் இருக்கவங்களுக்கு ரைட்டிங் அந்த ஓரியன்டில் வந்து நல்லாவே ஹெல்ப் பண்ணும். அந்த படம் நல்லாவே இருந்தது. ஒவ்வொரு சீக்வன்ஸ்லையும் அவர் யூஸ் பண்ண ட்விஸ்டர்ஸ் எல்லாமே வந்து நல்லா இருந்துச்சு. கேரக்டர்ஸ் எல்லாமே வடிவமைக்கிறது எல்லாமே வந்து நல்லா இருந்துச்சு. டைலாக்ஸ் நல்லா இருந்தது. எங்கெங்கெல்லாம் ஆடியன்ஸை வந்து எங்கேஜ் பண்ண முடியும் அப்படின்ற விஷயம் வந்து நல்லாவே தெரிஞ்சிருந்தார். ஸோ இந்த படம் வந்து கண்டிப்பாக போய் பாருங்கள், அவருக்கும் சப்போர்ட்டும் பண்ணுங்கள்.